ஐயையோ, கத்தியை எடுத்துட்டு வரானே, நான் வெறும் பால் சொம்பால தானே இடிச்சேன். ஐயோ, இங்கதான் வரான். 4 மணி இருக்கும். யாரோ ஒரு குச்சியால தட்டுற மாதிரி இருந்தது. கண்ணை முழிச்சு பார்த்தான். வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போறது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. காலையில பால் கறக்கிறதுக்காக வேப்ப மரத்தடியில கட்டியிருந்த பசு கிட்ட பாத்திரத்தோட வந்தாரு சுப்புக்கோனார். அவருதான் அவனை முதல்ல பார்த்தாரு. பார்த்ததும் அவன் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அந்த பனி காலத்திலையும் சுப்புக்கோனாருக்கு முகத்துல குபு குபுன்னு வேத்துருச்சு. அந்த காலனி காம்பவுண்ட் கதவை திறந்துட்டு அவன் வர்றத பார்த்ததும் தன்னை பார்த்து முன்னேறி வர்றது போல தெரிஞ்சது. அவன் கட்டம் போட்ட லுங்கியும் பனியனும் இடுப்புல ஒரு லெதர் பெல்ட்டும் போட்டிருந்தான். அதுல சொருகியிருந்த சாவி குத்துல ஒரு பேனா கத்தியும் இருந்தது. எதிரில் வந்தவன் சுப்பு கோணாரை சாதாரணமாக தான் பார்த்தான். கோணாருக்கு ஓடவும் முடியாமல், நிற்கவும் முடியாமல், பால் கறக்கவும் முடியாமல் தன்னை தாண்டி போகிறவனையே பார்த்துட்டு இருந்தாரு. பக்கத்தில் இருந்த கண்ணுக்குட்டி ஓடி போய் பசுவோட மடியில் இருந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சது. எப்பவுமே காலையில் எழுந்ததும் பசுவோட முகத்தில் முழிக்கிற முதல் வீட்டு குடித்தனக்காரர் குஞ்சுமணி அன்னைக்கும் பசு முகத்தில் முழிக்கிறதுக்காக ஜன்னலை திறந்தாரு. திறந்ததும் எதிர்பட்ட முகத்தை பார்த்து கண்ணை முடிக்கிட்டாரு. அப்போதான் அவருக்கும் அவனை அடையாளம் தெரிஞ்சது. அது அவனேதான். அவன் அங்க யாரையுமே ஏறிட்டு பார்க்காம, யாரையும் பொருட்படுத்தாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நடந்து போனான். குஞ்சுமணிக்கு அவன் அப்படி அந்த காம்பவுண்ட்குள்ள வர்றது பிடிக்கல. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் போற போக்க பார்த்தா திருட வர்றவ மாதிரியும் தெரியலையே. அன்னைக்கு மட்டும் சுவரேறி குதிச்சு காலை ஒடிச்சுக்காம இருந்திருந்தான்னா அப்பவே தப்பிச்சு போயிருப்பான். குஞ்சுமணி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் சுப்புக்கோணரை தாண்டி போயிட்டு இருந்தான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த காம்பவுண்ட்குள்ள ஏறி குதிச்சவன் கால் உடஞ்சு கீழே விழுந்துட்டான். இந்த சுப்புக்கோணர் அடிப்பட்ட கால்லையே ஒன்று வச்சாரு. அவ்வளோதான், அப்படியே போன மாதிரி கிடந்தான். லேசாக கண்ணை விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் உயிர் இருக்குன்னே தெரிஞ்சது. தண்ணி தண்ணின்னு வாய்க்குள்ளேயே முணங்கினான். அப்போ குஞ்சுமணி தான் ஒரு சொம்பில் பாலை கொடுத்தாரு. கொடுத்தவர் சும்மா இருந்திருக்க கூடாதா? அந்த பால் சொம்பை வச்சே அவன் கண்ணத்துல ஓங்கி ஒரு இடி இடிச்சாரு. அப்போ அவன் கண்ணை சொருகிட்டே ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வைக்கான அர்த்தம் இப்போதான் குஞ்சுமணிக்கு புரிஞ்சுது. மற்றவங்க நிலைமையை நினைக்கும் போது நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு குஞ்சுமணிக்கு. சுப்புக்கோணார் தான் அந்த திருடனை அடிச்சு துவச்சிட்டாரு. தான் தைரியமா இருக்கிறதா காட்டிக்க குஞ்சுமணி தொண்டையை கணச்சாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி பழக்கம் இல்லாத காரணத்தினாலேயோ என்னவோ அவரோட கணிப்பு சத்தம் கூட இருமல் போல இருந்தது. அந்த திருடன் அவரையோ அவரோட இந்த செய்கையோ கொஞ்சம் கூட கவனிக்காதவனா அந்த பூட்டி கிடக்கிற வீட்டோட வாசற்படியில ஏறினான். குஞ்சுமணிக்கு பகீர்னாயிட்டு. நல்ல இடம்தான், திண்ணையில உட்காந்துக்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொழாயடிக்கு பொம்மநாட்டிகள்லாம் தண்ணி பிடிக்க வருவா. இவன் இப்படி உட்கார்ந்திருந்தான்னா என்னத்துக்காகிறது? நேரா சுப்பு கோணார்கிட்ட போய், ஏய் சுப்பு, பார்த்துண்டு நிக்கிறியே, இவனை உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு அமைதியாக கேட்டாரு குஞ்சுமணி. அப்போ குஞ்சுமணியோட அம்மா சீதாம்மாள் பால் சொம்பை கையில் எடுத்துட்டு வெளியே வந்தா. அப்போ சுப்பு கோணார் பால் கறக்காம தான் பிள்ளையாண்டானோட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா. அதுவும் ரகசியமா. என்னதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க அவளும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டா. இந்த குஞ்சுமணி இருக்கார்ல, சாதாரணமா யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. காலையில எழுந்ததும் ஜன்னல் வழியா பசுமுகத்துல முழிச்சுட்டு திண்ணையில உட்காந்து வெத்தலை போட ஆரம்பிச்சிருவாரு. தண்ணி வந்ததும் அவரோட அம்மா குடத்தை கொண்டு வந்து நீட்டுவா, இவரு தண்ணி பிடிச்சு கொண்டு வருவாரு. அதிகமா இவர் பேசுற வார்த்தை இவ்வளவுதான். அப்படிப்பட்டவரு இந்த சுப்புக்கோணார்கிட்ட ஏதோ பேசுறாருன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய ரகசியமா தான் இருக்கும்னு வேப்ப மரத்தடிக்கு வந்தா. அப்போ அந்த பூட்டி கிடக்கிற வீடு முன்னாடி அவன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா. யாரா அவன்? பூட்டி கிடக்கிற வீட்டு முன்னாடி அவனுக்கு என்ன வேலை? இதெல்லாம் கேட்கறது கிடையாதா அப்படின்னு பால் சொம்போட சீதாம்மாள் அவனை பார்த்து போனான். மாமா, அவன் யாருன்னு தெரியலையா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம காம்பவுண்டில் ஏறி குதிச்சானே, போலீஸ் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் தர்ம அடி கொடுத்தோமே, நான் கூட பால் சொம்பால் அவன் முகத்தில் அடித்தேனே. ஆமா, அவன்தான் வந்திருக்கான். திருடுறதுக்கு இல்ல, எல்லாரும் கொடுத்ததையும் வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்க. கொடுப்பான் கொடுப்பான், மத்தவா கை பூ பறிச்சுன்னு இருக்குமா? திருடனை அடிக்காம கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்களாக்கும்.
கோனாரே, மரியாதையா அவனை இந்த காம்பவுண்டை விட்டு போக சொல்லும், இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும் அப்படின்னு அந்த காம்பவுண்டுக்கே கேட்குற மாதிரி சத்தம் போட்டா சீதாம்மா. இவளோட குரல் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அந்த பூட்டி கிடக்கிற வீடு முன்னாடி வந்து நின்னாங்க. கூட்டம் கூடினதுக்கு அப்புறமா கோனாருக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. என்ன இவன், பெரிய இவன், திருட்டு பையாதானே, அன்னைக்கு வாங்கினாடி மறந்துருக்கும், என்ன உத்தேசத்தோட வந்திருக்கானோ அப்படின்னாரு. ஏலே, நீ யாரு நீங்க எல்லாருக்கும் தெரியும், இடம் தெரியாம வந்துட்ட, தகராறு வர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு அப்படின்னாரு கோனார். அவன் சர்வ சாதாரணமா ஒரு பீடியை எடுத்து பத்த வச்சுட்டு தன்னோட ஜிப்பால இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து கோனார் கிட்ட கொடுத்தான். லெதர் பெல்ட்ல சொருகி வச்சிருந்த சாவி கொத்தை எடுத்து அதுல இருந்து ஒரு சாவியை வச்சு அந்த வீட்டை திறந்து உள்ள போனான். கோனார் அந்த காகிதத்தை குஞ்சுமணி கிட்ட கொடுத்தாரு. அதை படிச்சவரு, என்னையா கோனாரே, முதலியார்கிட்ட 50 ரூபாய் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்கே நியாயம், பொம்நாட்டிகள் இருக்கிற இடத்துல திருட்டு பயல குடி வைக்கிறதா, இந்த முதலையாருக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா, எனக்கு அப்பவே பயம்தான், வயசு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கண்ட காவாளி பயல்களும் குடி வந்துடக்கூடாதேன்னு பாரு, அவனும் அவன் தலையும் பீடியை வர பிடிச்சிட்டு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா சீதாம்மாள். அவன் காதல விழப்போறது, வாய மூடு, அவன் கையால எனக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறியா அப்படின்னு அவளை உள்ள கூட்டிட்டு போனாரு குஞ்சுமணி. அதுக்கிடையில பசு கிட்ட இருந்து அவ்வளோ பாலையும் கண்ணு குட்டி குடிச்சிருச்சு. சீதாம்மாள் கையில பால் சொம்போட வெளியே வந்தா. சுப்பு கோனார், பாலும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்ணு குட்டி அவ்வளோ பாலையும் குடிச்சிருச்சு, எல்லாம் இந்த திருட்டு பைய முகத்துல முழிச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து நழுவி போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த காலனி முழுக்க இந்த திருடன் குடி வந்த பேச்சுதான். தன்னோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டே குஞ்சுமணி ஒவ்வொருத்தரோட நிலைமையையும் யோசிச்சு பார்த்தாரு. 17 நம்பர் வீட்டில் குடியிருக்கிற நாயுடு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர். அன்னைக்கு அந்த திருடனை சைக்கிளில் உட்காந்துட்டே காலால் ஒரு உத உதச்சாரு. அவரை சும்மாவா விடுவான், அப்போ திருடன் இப்போ கொலைக்காரனாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். குஞ்சுமணி இப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த திருடன் கையில் கத்தியோட வந்தான். ஐயோ, கத்தியை எடுத்துட்டு வரானே, நான் வெறும் பால் சொம்பால தானே இடிச்சேன், ஐயோ இங்கே தான் வரான் அப்படின்னு குஞ்சுமணி ஏதோ வேலையா உள்ள போற மாதிரி போய் கதவை அடைச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் மனசு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிச்சு. ஜன்னல் வழியா பார்த்தாரு. அவன் குஞ்சுமணியோட வீட்டுக்கு எதிரில இருந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து நின்னான். எவன் எவெல்லாமோ உன்னை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சான், அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையே சுத்தி சுத்தி வரியே, என் அம்மா வேற உன் ஆத்திரத்தை கிளப்பி விட்டுட்டா. இந்த சமயத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற நாயுடு சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வந்தாரு. அட, போராத காலமே, வீட்டுக்குள்ள போயிட்டுடா, உன் காலை வெட்ட போறான் அப்படின்னு கத்தனும் போல இருந்துச்சு குஞ்சுமணிக்கு. எவன் எந்த வீட்டில் குடி வந்தா நமக்கு என்ன அப்படின்னு சைக்கிளில் ஏறின 17 நம்பர் வீட்டுக்காரன் மரத்தடியிலேயே அவன் கத்தியோட நிக்கிறத பார்த்ததும் விறுவிறுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. அவன் வேப்ப மரத்தடியில நின்ன வரைக்கும் பெண்கள் அவசர அவசரமா குழாயில தண்ணீர் பிடிச்சாங்க. அவன் மறுபடியும் திண்ணையில வந்து உட்கார்ந்ததும் நிறைஞ்சு வழியிற குடத்தை எடுக்க கூட யாரும் வரலங்கிறத பார்த்துட்டு அவனே உள்ள போயிட்டான். எல்லாரும் தண்ணி பிடிக்கிற வரைக்கும் அவன் வெளியே வரவே இல்லை. குமாஸ்தா ஒருத்தர் ஆபீஸ்க்கு போகும்போது ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்துட்டு போனாரு. காலையில 11 மணி இருக்கும். குழாயடையில யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சதும் அவன் குளிக்கிறதுக்காக வெளியே வந்தான். ஒரு பெட்டி கடையில போய் ஒரு துணி சோப்பும் ஒரு கட்டு பீடியும் வாங்கிக்கிட்டான். தன்னோட உடைகளை எல்லாம் துவைச்சு வேப்ப மரத்துல கொடி கட்டி காய வச்சான். குழாயில விழுற தண்ணியில உட்காந்து ரொம்ப நேரம் குளிச்சான். திடீர்னு, மாமா உங்க பனியன் மண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு குழந்தையோட குரல் கேட்க திரும்பி பார்த்தான். அப்போதான் அவன் பயந்து போனான். ஒரு குழந்தை தான் கிட்ட பேசுறதை யாராச்சும் பார்த்துட்டாங்களோன்னு சுத்தி சுத்தி பார்த்தான். நீதான் இங்க திருட வந்திருக்கிற புது மாமாவா, உன்னை பார்க்க கூடாதுன்னு அம்மா என்ன ரூம்ல சாத்தி வச்சுட்டா, அவ தூங்கிட்டு இருக்கிறச்ச நான் மெதுவா வந்துட்டேன், எனக்கு மிட்டாய் வாங்கி தரியா, திருடிண்டு வந்துடு, அந்த பெட்டி கடையில நிறைய இருக்கு அப்படின்னுச்சு. அவனுக்கு அழுகையா வந்தது. இடுப்புல கட்டின துண்டோட பெட்டி கடைக்கு போனான். நீ கடைக்கு போயிட்டு மிட்டாய் எடுத்துட்டு வா, நான் உங்க ஆத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அவன் ஓடி போய் சாக்லேட் அள்ளிட்டு வந்தான். ஆனா வீட்டுல குழந்தைய காணும், யாராச்சும் அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்களோன்னு அவனுக்கு பயமா இருந்தது. பாப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டான்.
அப்படின்னு கதவுக்கு பின்னால இருந்து வந்தது அந்த குழந்தை. இங்கதான் இருக்கேன், வேற யாரும் வந்துட்டாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன், உட்காச்சிக்கோ அப்படின்னு அவனையும் இழுத்து உட்கார வச்சது. குழந்தையோட மடி நிறைஞ்சு கீழே விழுற வரைக்கும் சாக்லேட்டை நிரப்புனான். எல்லாம் எனக்கே எனக்கா? ரெண்டு மூணு சாக்லேட்டை எடுத்து ஒரே நேரத்தில் வாயில் போட்டுக்கிட்டு, இந்தா உனக்கும் ஒன்று அப்படின்னு தாராளமாக அவனுக்கும் ஒன்று கொடுத்தது. ராஜி ராஜி அப்படின்னு குரல் கேட்டதும், அம்மா என்னை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னுச்சு. எங்கடி இருக்க? இங்கே தான், திருட வந்திருக்காளே புது மாமா, அவாத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சாக்லேட் அள்ளி அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அம்மா அடிப்பாங்க, இப்போ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னா. மிட்டாயை எடுத்துகிட்டு போனாதான் அம்மா அடிப்பா, இந்த மாடத்தில் எல்லாத்தையும் வச்சிரு, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், வேற யாருக்கும் கொடுக்காத, ரமேஷுக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினான். 4 மணி இருக்கும், யாரோ ஒரு குச்சியால் தட்டுற மாதிரி இருந்தது. கண்ணை முழிச்சு பார்த்தான், போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த காம்பவுண்டே அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. போலீஸை பார்த்ததும் ரசீதை எடுத்து காட்டினான். தெரியும்டா பொல்லாத ரசீது, மரியாதையாக இன்னைக்கு இந்த இடத்த காலி பண்ணிடு, நாளைக்கு நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் தொலைச்சு போடுவேன் தொலைச்சு அப்படின்னாரு. அப்போது தெருவழியாக போன அந்த காலனியோட சொந்தக்காரர் சோமசுந்தர முதலியார் கூட்டம் கூடியிருக்கிறத பார்த்து வந்தார். முதலியாரை பார்த்ததும் குஞ்சுமணி ஓடி வந்து, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல இப்படி திருடனை கொண்டு வந்து குடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அடே அவனை பற்றி அவருக்கு என்னடா தெரியும், திருடனை தெரிஞ்சா வீடு கொடுப்பாரா அப்படின்னா சீதாம்மா. நேராக கூட்டம் இருக்கிற திசையை பார்த்து போய் ஒரு போலீஸ்காரரை பார்த்து, உனக்கு என்ன வேலைங்க அப்படின்னு கேட்டாரு. இவன் ஒரு கேடி சார், அதான் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னாரு. அவனை காலி பண்ண சொல்ல நீ யாரு, ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட் அப்படின்னாரு முதலியார். போலீஸ் அவரோட கோபத்தை பார்த்து நடுங்கி போயிட்டாரு. அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, திருடினப்போ ஜெயிலுக்கு போனான், எதுக்காக வெளியே விட்டாங்க, திருடாதப்போ அவன் எங்கே போகிறது, மறுபடியும் வந்து திருடுனா அப்போ வந்து பிடிச்சிட்டு போ அப்படின்னு போலீஸ்காரங்களை வெளியே அனுப்பிட்டாரு. ஓய் குஞ்சுமணி இங்கே வாரோ, உம்ம மாதிரி தான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன், எனக்கு வேண்டியது வாடகை, அதை நீர் திருடி கொடுக்குறீரா இல்லை சூதாடி கொடுக்குறீராங்கிறது பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ ஜெயிலுக்கு போன திருடனை பார்த்து பயப்படுற, நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடனங்களை பார்த்துட்ருக்கேன், அவன் இங்கே தான் இருப்பான், சும்மா அலட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோனார் பக்கமாக பார்த்தாரு. என்ன கோனாரே, நீரும் சேர்ந்துட்டு யோக்கிய மாதிரி பேசுகிறீரா, 4 வருஷத்துக்கு முன்னாடி பாலில் தண்ணி கலந்ததுக்கு ஃபைன் கட்டின ஆள் தானையா நீ அப்படின்னு கேட்டார். கடைசியாக அந்த திருடன் கிட்ட வந்து, இந்தாப்பா உன்கிட்ட கை நீட்டி 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், யாராச்சும் உன்கிட்ட தகராறு பண்ணுனா என் கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருந்தான். எப்போ வீட்டை பூட்டிட்டு போனானோ யாருக்கும் தெரியாது. கோனார் அவன் உள்ளே தான் இருக்கான்னு பயந்துட்டே பால் கறந்தார். குஞ்சுமணி எங்கே இன்னைக்கும் அவன் முகத்தில் முழிச்சிடக்கூடாதுன்னு பயத்தோட ஜன்னலை பார்த்தாரு. தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் அந்த வீடு பூட்டி கிடக்கிறத பார்த்துட்டு தைரியமாக பேசினாங்க. இது தெரிஞ்ச கோனாரும் குஞ்சுமணியும் அவன் கொள்ளையடிச்சிட்டு திரும்பி வர்றத பார்க்க காத்துட்டு இருந்தாங்க. மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, மறுநாளும் ஆச்சு. 2 நாளாக அவன் வராததை பார்த்து கோனாரும் குஞ்சுமணியும் அவன் திருட போன இடத்துல மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த 4 வயசு குழந்தை மட்டும் ஒரு நாள் மத்தியானம் அந்த வீட்டு திண்ணை மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துச்சு. அங்கே அந்த மாடம் நிறைய மிட்டாய் இருந்தது. ஏய் மிட்டாய் மாமா நீ வரவே மாட்டியா அப்படின்னு கண்ணை கசக்கிட்டே அந்த குழந்தை அழுதுட்டு நின்றுச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.